மக்கள் கோவிலுக்குள் செல்ல சிலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தையில் இரு தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுள்ளது. திண்டிவனம் அருகே விழுக்கும் கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் கோவிலில் ஒரு பிரிவை சேர்ந்த மக்கள் மற்றும் பட்டியலினத்தவர்கள் வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2013 அந்த கோவில் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டுமான பணி தொடங்கியது. இதற்காக பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் 1 லட்சம் ரூபாயை வழங்கிய போது அதனை வாங்க கோவில் நிர்வாகம் மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் 29 நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பட்டியலின மக்களை அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மற்றொரு பிரிவினர் முழுவதுமாக புறக்கணித்துள்ளனர். மறுநாள் பட்டியலின மக்கள் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்திய போது எதிர்ப்பு தெரிவித்த ஒரு பிரிவை சேர்ந்த சமுதாய மக்கள் அவர்களின் பூஜை பொருட்களை வெளியே தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பட்டியலின மக்கள் சம்பவம் குறித்து ரோசனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இப்ப புது கோயில் அவங்க கட்டணத்திலிருந்து எங்களை உள்ள சேர்க்க மாட்டாங்க, வெளிப்பாங்க, நீங்க உள்ள வரீங்க, நாங்க கட்டின கோயில நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருந்தா நாங்க ஒரு நாள் வந்து ஊர் ஜனமே வந்து கோயில் உள்ள போனோம். சீர்வரிசிலாம் எடுத்துக்கிட்டு போனதுக்கு அந்த சீர்வரிசிலாம் புடவைலாம் கட்டிட்டு வந்தோம். அவங்க எடுத்து கோயில் பக்கத்தில் போட்டு அதை எரிச்சிட்டு கொளுத்திட்டு ஐயரை வர வச்சு புனிதானம் பண்ணி இதுமாரி தீட்டு கழிக்கிற மாதிரி கழிச்சிட்டாங்க. புனிதானம் பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க செத்தா தான் வந்து அதை செய்வாங்க. இப்போ நாங்கள் போய் வந்துக்கே அந்த வேலையை அவங்க செய்துட்டாங்க சார். கோவிலுக்கு வழிபட சென்ற தங்கள் பகுதியை சேர்ந்த பெண்ணை சிலர் வெளியேற்றியதாக கூறக்கூடிய பட்டியலின மக்கள் தாங்கள் அங்கு சென்றால் 2000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக கூறுகிறார்கள். அருள்மொழின்றவங்க கோயில் சாமி கும்பிட போனதுக்கு காலி ஆளுங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு துண்டால் அடித்து விரட்டி இருக்காரு. ஒரு பையன் 2000 காலனி ஆளுங்க கோயில் உள்ள வந்தால் 2000 ரூபாய் அபராதம்னு சொல்லிட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணியிருக்கான். இதனிடையே இரு தரப்பையும் ரோசனை காவல் நிலைய போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் ஆணையரிடம் பேசியிருப்பதாகவும் பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே அவர்கள் மட்டும்தான் இந்த எதிர்ப்பை தெரிவித்து இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறார்கள். இது சுமூகமாக தீர்க்கப்பட்டு அவர்கள் வழக்கம் போல அனைவரும் அது வழிபடக்கூடிய கோயிலாக அது இருக்க வேண்டும். அனைவரும் வழிபடுவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு செய்து அங்கே ஒரு நல்ல அமைதி நிலவ வேண்டும். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே இப்படியான பிரச்சனைகள் சமூக முரண்பாடுகள் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்நிலையில் திண்டிவனம் சார் ஆட்சியர் அனு மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் சமரச கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பட்டியல் இணைத்தவர்களை கோவிலுக்குள் அனுமதிப்பு என்று முடிவு செய்யப்பட்டது. சமரசமாக செல்வதாக இரு சமூகத்தினரும் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட நிலையில் பட்டியல் இணைத்தவர்கள் அளித்த புகாரும் திரும்பப் பெறப்பட்டது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்திட 6 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2 வாரங்களில் தினசரி கொரோனா தொற்று எண்ணிக்கை 34 விழுக்காடு குறைந்துள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக்கநகர் ஆகிய 3 மண்டலங்களில் மட்டும் தினசரி தொற்று எண்ணிக்கை சற்று அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கொரோனாவிற்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவிற்கு உருவாகியுள்ளது என்பதை கண்டறிய சீரோ சர்வே நடத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த ஆய்வின்படி எந்தெந்த பகுதிகளில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளது என்பதை கண்டறிந்து அங்கு தொற்று தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோவையில் தொற்று உறுதியாவோரின் விகிதம் கடந்த 4ஆம் தேதி 33.84 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 20.58 குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் உள்ள பரதராமி கிராமத்தில் 34 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த கிராமத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். பரதராமி ஃபுல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோம். இப்போது மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எந்தெந்த வீட்டில எல்லாம் 14 வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்களோ அந்த பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா வேக்சின் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த தேர்ட் வேவ் வரும்போது அந்த குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற சமயத்தில் இவங்களும் போய் யாராவது கூட இருக்க வேண்டியிருக்கும். இவங்க வேக்சின் போட்டுக்கிட்டாங்கன்னா பயப்படாம கொண்டு போயிருக்கலாம். அப்பா அம்மாவோ திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 80 ஆக்சிஜன் படுக்கைகளை கொண்ட கொரோனா வார்டை பால்வளத்துறை அமைச்சர் நாசர் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகள் மற்றும் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ உபகரணங்களை மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இதனிடையே கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்திட 6 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தலைமையிலான இந்த குழுவில் சத்துணவு திட்டத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர், குழந்தைகள் நலனுக்காக பணியாற்றும் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த 2 என மொத்தம் 5 பேர் இடம்பெற்றுள்ளனர்.
கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் அறிவித்திருந்தார். மேலும் குழந்தைகளுக்கு பட்டப்படிப்பு வரையிலான கல்வி செலவு முழுவதையும் அரசே ஏற்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. நாடு முழுவதும் 2வது நாளாக கொரோனா பாதிப்பு 1 லட்சத்திற்கும் கீழ் பதிவானது. அண்டை மாநிலமான கேரளாவில் பேருந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு மாநிலங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் நோய் தொற்று பாதிப்பு குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 92,596 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 2,90,00,000 கடந்தது. 24 மணி நேரத்தில் 2,219 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் எண்ணிக்கை 3,53,000 தாண்டியுள்ளது. ஒரே நாளில் 1,62,664 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் விகிதம் 94.55% அதிகரித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது. பாட்னா நகரில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காய்கறி சந்தையில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் ஏராளமானவர்கள் குவிந்ததால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டது. லக்னோவில் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் புதன்கிழமை அரசு பேருந்து போக்குவரத்து தொடங்கியது. தமிழக எல்லையான களியக்காய் விலையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன. இந்நிலையில் கொரோனாவை குணப்படுத்தும் 2DG மருந்தை தயாரிக்க விருப்பமுள்ள மருந்து நிறுவனங்களுக்கு DRDO அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 17ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும் முதலில் வரக்கூடிய நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு மதுபானங்களை இருசக்கர வாகனங்களில் கடத்தி 1 குவார்டர் ₹500 வரை விற்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 10ஆம் தேதி முதல் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆந்திராவில் வழக்கம் போல மதுக்கடைகள் செயல்படுகின்றன. இதனால் இருமாநில எல்லையான திருவள்ளூரிலிருந்து ஆந்திரா சென்று மது வாங்கி வந்து அதனை கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு சிலர் விற்கின்றனர். இந்நிலையில் கனகமாசத்திரம் திருவளங்காடு கூட்டுச்சாலையில் இன்ஸ்பெக்டர் டில்லி பாபு தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தை போலீசார் மடக்கிய போது மாங்காய் மூட்டை என்று எடுத்து செல்லப்பட்ட மூட்டைகளுக்குள் 400 மதுபாட்டில்கள் இருந்தன. இதனை பறிமுதல் செய்த போலீசார் கோடம்பாக்கம் விஜயரங்கன் கிஷோர்குமாரை கைது செய்தனர். இவர்கள் சென்னையில் 1 குவார்டர் ₹500 விற்பதாகவும் ஒப்புக்கொண்டனர். கொரோனா தடுப்பூசி முன்பதிவிற்கான கோவின் இணையதளத்தில் 12வது மொழியாக தமிழ் மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்துபவர்களின் வசதிக்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பில் கோவின் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் இந்த இணையதள பக்கத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு தடுப்பூசி போடும் இடம், நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல் தெரிவிக்கப்படும். இதேபோன்று கோவின் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவின் இணையதளம் மற்றும் செயலி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய இரு மொழிகளில் செயல்பட்டு வந்தன. அதன் பின்னர் கடந்த 4ஆம் தேதி மராத்தி, மலையாளம், பஞ்சாப், தெலுங்கு, குஜராத்தி, அசாமி, வங்காளம், கன்னடம், ஒடியா ஆகிய 9 மொழிகள் இடம்பெற்றன. ஆனால் தமிழ் மொழி இடம்பெறாததால் தமிழ்நாடு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவின் இணையதளத்தில் தமிழையும் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த இணையதளத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் கோவின் இணையதளத்தில் பல்வேறு மாநில மொழிகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் கோவின் இணையதள பக்கத்தில் 12வது மொழியாக தமிழ் மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கோவின் செயலியில் தமிழ் மொழியை பயன்பாட்டு மொழியாக்கம் செய்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து CBSE பள்ளிகளில் புதிய பாடங்களை அறிமுகம் செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. பள்ளிக் குழந்தைகளின் திறமையை மேம்படுத்த CBSE பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2021-2022 கல்வியாண்டில் 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக கோடிங் என்ற புதிய பாடப்பிரிவை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக டேட்டா சயின்ஸ் என்கிற புதிய பாடத்தை சேர்க்க உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாணவர்களுக்கான படைப்பாற்றல், கணக்கீட்டு திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் விதமாக இந்த பாடப்பிரிவுகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவினி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசியை அனைத்து குடிமக்களுக்கும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவினி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கும் சஞ்சீவினி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ.
மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். கொரோனா முன்கள பணியாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தில் ஒருவர் கூட விடுபட மாட்டார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதியளித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிராக போராடி வரக்கூடிய சுகாதார பணியாளர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புதிய காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதன்படி கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் 50 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். கொரோனா முன்கள பணியாளர்களின் இந்த காப்பீடு திட்டம் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் இத்திட்டத்தை மேலும் 6 மாத காலம் நீட்டித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா முன்கள பணியாளர்களுக்கான காப்பீடு திட்டத்தில் ஒருவர் கூட விடுபட மாட்டார்கள் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அறிவித்துள்ளார். கொரோனாவுக்கு உலகமே அஞ்சு வரக்கூடிய நிலையில் தேனி மாவட்டம் போடி ஊராட்சிக்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி ஊராட்சிக்கு உட்பட்ட அகமலை, ஊரடி, ஊத்துக்காடு, கரும்பாறை, அண்ணாநகர், சொக்கநலை, சின்னமூங்கில், பெரிய மூங்கில், அலங்காரம் உள்ளிட்ட 16 மலை கிராமங்களில் சுமார் 2000 மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலே விவசாயம்தான். இங்கு மலைவாழை, ஏலக்காய், மிளகு, காபி, தேயிலை, எலுமிச்சை, இலவம் பஞ்சு உள்ளிட்ட பணப்பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளின் நடுவே வசிக்கும் இப்பகுதி மக்கள் கொரோனா பாதிப்பின்றி வாழ்ந்து வருவது அனைவரிடமும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இங்கு உள்ள சிறுவர் சிறுமிகள் கொரோனா அச்சமின்றி முகக்கவசம் அணியாமல் பொதுவெளியில் மகிழ்ச்சியுடன் விளையாடுகின்றனர். லாக் அண்ட் கீ, தொட்டு விளாட்டு, கோ ஐஸ் அண்ட் ஐஸ் டு, கிரிக்கெட் விளாடுவான். கேம்லாம் விளாட மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் விளாடுவோம். இயற்கையான காற்று, சத்தான உணவு, மாசற்ற தண்ணீர், அதிக நோய் எதிர்ப்பு சக்தி போன்றவைகள் காரணமாக தங்களது கிராம மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் கொரோனா பாதிப்பின்றி வாழ்ந்து வருவதாக கூறுகிறார் விவசாயி பால்ராஜ். இது வரைக்கும் எங்களுக்கு கொரோனாங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் 55 வருஷம் எங்கள் தாத்தா பாட்டா காலத்திலேருந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். கொரோனாவை பற்றி எங்களுக்கு இந்ததே தெரியவே தெரியாது. நாங்கள் இங்கே இருக்கிற இயற்கை காய்கறிகளை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நாங்கள் இயற்கையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் தாத்தா பாட்டா காலத்திலேருந்து எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் நல்ல முறையாக தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இயற்கையாக தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் கிராமமும் நல்லா தான் இருக்குது. கிராமத்தை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க வெளியாட்களை யாரும் ஊரில் அனுமதிப்பது இல்லை எனவும், அப்படி அனுமதித்தாலும் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பன போன்ற கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வலியுறுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் தாங்களும் மற்ற பகுதிகளுக்கு செல்வதில்லை என கூறுகிறார் அபிகுமார். இந்த கொரோனா சொல்கிறாங்க, ஆனால் இங்கே இதுவரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை, வரவும் வரலை. இனி வெளியே யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறதும் இல்லை. அலோவ் பண்ண மாதிரி இருந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் வரும்போது மாஸ்க் போட்டுவாங்க. இப்போ அந்த அண்ணனே வந்தார் பேட்டி எடுக்கிறதுக்கு, அண்ணே மாஸ்க் போட்டுவாங்க தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அண்ணனே பேட்டி எடுக்கணும் ஊருக்குள்ளே வந்தாலும் மாஸ்க் போட்டுவாங்கண்ணே, பிள்ளை எல்லாம் ஊர் எப்பயும் போல் இருக்கும், அதனால் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஊசி சொல்கிறாங்க, ஊசி நாங்கள் இன்ன வரைக்கும் போட்டதும் இல்லை, டெஸ்ட்டு எதுவும் எடுக்கிறது இல்லை. அது ஊசி எத்தனை டோஸ் போடுறோம்னு தெரியவும் தெரியாதுங்க. யாரு பெரிய அந்த பெரிய மனுஷன் வயசானவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தாமாகவே சுய கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு தங்கள் கிராமங்களை தொற்றிலிருந்து பாதுகாத்து வரும் இப்பகுதி மக்களின் செயல் எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணம். அதே நேரத்தில் இவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேனியிலிருந்து செய்தியாளர் பழனிக்குமார்.
கொரோனா பாதிப்பு ஏற்பட்டால் அதனால் காத்து காது மூக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொரோனா தொற்று ஏற்பட்டால் அதன் மூலம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் உருவாகிறது. இதனால் சில நேரங்களில் மரணமே ஏற்படும் நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கத்தால் காது மூக்கு தொண்டையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். கொரோனா தாக்கத்தால் மூக்கு ஒழுகுதல், மூக்கடைப்பு, வாசனை தெரிவதில் பிரச்சினை போன்றவை முக்கிய பாதிப்புகள் என கூறும் மருத்துவர்கள், கொரோனா தொற்றிலிருந்து முழுமையாக மீண்ட பிறகு 40% அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் என்கின்றனர். இருப்பினும் அது நாளடைவில் சரியாகிவிடும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். வைரஸ் ஃபர்ஸ்ட் மூக்கில இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மூக்கடைப்பு, மூக்கில் சளி, தும்மல் அந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு சில மூக்கில் சளியோடு ஆரம்பிக்கும். முக்கியமாக சில பேருக்கு வந்து நுகர்வு தன்மை வந்து பாதிக்கப்படும். 150 பேருக்கு வந்து காது அந்த மூக்கில் சுவாசம் சுத்தமாக தெரியாது. இதுதான் முக்கியமான பாதிப்பு. அது குறுகிய கால பாதிப்பு தான், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதேபோல் தொண்டையில் புண், எரிச்சல், அடைப்பு, டான்சில்ஸ் எனப்படும் தொண்டை சதை வீக்கம் போன்றவையும் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் தலைவலி, உடல் வறட்சி, சோர்வு ஆகியவையும் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகள் என கூறுகின்றனர். இதை தவிர நாக்கில் சுவை உணர்வு பாதிப்பு ஏற்படுவதோடு சில நோயாளிகளுக்கு காது கேளாமை, காது மற்றும் மூளை நரம்புகள் பாதிப்புகளும் ஏற்படுவதாக எச்சரிக்கின்றனர். எனவே கொரோனா பரவுவதை தடுக்க தொடர்ந்து முகக்கவசத்தை பயன்படுத்துவதோடு கிருமி நாசினிகள் மூலம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கேரளாவைச் சேர்ந்த 10 வயது சிறுமி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதியுள்ள கடிதம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொற்றுநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு பல உயிர்களை காப்பாற்றியதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சிறுமி, நீதிபதி ஒருவர் தன் கையில் இருக்கும் சுத்தியலால் கொரோனா வைரஸை தாக்குவது போன்ற வரைபடத்தையும் அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்திற்கு பதில் எழுதியுள்ள தலைமை நீதிபதி ரமணா, மக்கள் நலனில் சிறுமி கொண்டுள்ள அக்கறை தன்னை மிகவும் கவர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் மற்றும் புகார்களை அளிக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பெயர், முகவரி, தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து இணையதளத்தில் உள்நுழைந்து புகார்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சரின் தனிப்பிரிவு தலைமைச் செயலகம், சென்னை 600009 என்ற முகவரிக்கு தபால் மூலமும் புகார்களை அனுப்பலாம். 044-2567-1764 என்ற தொலைபேசி எண்ணிலும், 044-2567-6929 என்ற ஃபாக்ஸ் எண்ணிலும், cmcell@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளிக்கலாம். முதலமைச்சருடன் ஒரு நேரடி தொடர்பை உண்டாக்கும் விதத்தில் இந்த தனிப்பிரிவு இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புற நூலகங்களில் முரசொலி வாங்க உத்தரவிட்டிருப்பது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாஜக விவசாய அணி சார்பில் முன்களப் பணியாளர்களுக்காக 100,000 முகக்கவசங்களை தமிழக அரசுக்கு வழங்கும் திட்டத்தை பாஜக தலைமை அலுவலகத்தில் எல் முருகன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முரசொலி நாளிதழ் வாங்க வேண்டும் என அதிகார துஷ்பிரயோகத்தில் திமுக ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். 1800 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷனில் முரசொலியை அரசாங்க பணத்தில் வாங்கி 11 கோடி ரூபாய் அதிகார துஷ்பிரயோகத்திற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான சர்க்குலர் கொடுத்துருக்கு. தமிழக அரசாங்கம் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும். அப்படி கொடுக்கறது வந்து அத்தனை கட்சிகளினுடைய பத்திரிகைகளும் வாங்குங்க, நமது அம்மா வாங்குங்க, நமது எம்ஜிஆர் வாங்குங்க, எங்களுடைய ஒரே நாடு வாங்குங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகை வாங்குங்க, மற்ற எல்லா கட்சிகளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பத்திரிகைகள் வாங்குங்க, அப்படி எல்லா கட்சிகளும் பத்திரிகை வாங்க, திமுகவுடைய கட்சிகள் பத்திரிகை மட்டும் வாங்கணும், கம்யூனிஸ்ட்காரர்கள் நடத்துகிற கம்யூனிஸ்ட் பத்திரிகை இருக்கிறது அதை வாங்குங்க. இது முதல் மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். இது கொரோனா காலம். அனைவரும் முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம்.